ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சட்டையை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுருக்கேன் இதில் நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கிறோம் இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு அடுத்து நாலு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இருந்து ஆறு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதனால பொன்னிரமாக வதங்கணும் இப்போ வெங்காயம் பொன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன் மினிட் மட்டும் வதக்குங்க ரொம்ப வதக்குனீங்கன்னா அந்த வாசனை போயிடும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி புதினா போட்டு இதையும் நீங்கள் ஒன் மினிட் தாங்க வதக்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும் அடுத்ததாக அஞ்சு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க வச்சுட்டு டூ மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும் ஒரு டீ கப்பில் நான் வெறும் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கிறோங்க இது கூடவே இரநூறு எம்எல் தயிர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்குறோம் இதை நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதுங்க ரொம்ப வதக்காதீங்க மிளகாய்த்தூள் கருகின ஸ்மெல் வரும் அடுத்ததாக அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோங்க அடுத்ததாக மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்குறோம் அடுத்து அரிசி எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணி செய்யும்போதே இன்னொரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க அந்த அரிசிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இதை இப்போது நல்லா கொதிக்கணுங்க இப்போ நீங்கள் அடுப்பை சிம்பிள வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிரேவியை பார்க்கலாம் இப்போது கிரேவியில் நான் ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் கிரேவி நல்லா கொதிக்கணும் அதுக்காக வெயிட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஒன் கேஜி ரைஸ்க்கு ஒன் கேஜி சிக்கன் நான் எடுத்திருக்கேங்க சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதுங்க சிக்கன் ஏன்னா தம் போடும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்துடும் அதனால் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறோங்க ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் நின்ற ஸ்டேஜில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம செக் பண்ணுறோம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஒரு லெமனை ஜூஸ் பிழிஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் காரம் இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ ஒன் ஸ்பூன் மிளகாய் தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ பாருங்கள் ஒலை நல்லா கொதிச்சிடுச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோங்க அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன்றரை நிமிஷத்தில் நம்ம அரிசியை வடித்து எடுத்துக்கணுங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது தாங்க நீங்கள் அரிசியை ஊற வைக்கணும் இப்போ நம்ம வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கிறோங்க சாதம் வடித்து எடுத்ததுமே நீங்கள் கிரேவியில் ஆட் பண்ணணும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொட்டுங்க இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து வேகாத மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு நம்ம தம் போடும் போது கரெக்டாக வெந்துடுங்க இப்போது அரிசியும் தண்ணியோட லெவலும் ஈக்குவலாக இருக்கணுங்க தண்ணி கம்மியாக இருக்குது ஸோ ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் இப்போது நல்லா சமப்படுத்தி விடுங்க நல்லா லெவல் பண்ணணும் தண்ணியும் அரிசியும் கரெக்டாக இருக்கணுங்க பாருங்கள் லெவல் கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் ஃப்ளேம்லையும் டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் வைக்கணுங்க மொத்தமாக டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அடுத்ததான் அரிசி வடிச்சோம் இல்லையா அந்த பாத்திரத்தை மேலே வச்சு நம்ம தம் போடுறோம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு குழையவே இல்லை ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக வச்சா போதுங்க நமக்கு கரெக்டாக பிரியாணி வெந்து வந்துடும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்